அக்டோபர் 19 விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய திருவிழா, அதுவும் தீபாவளி அப்படிங்கிற மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு விஜய் ரசிகர்கள் இப்போதிலிருந்தே தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தியேட்டர்கள் எல்லாத்துலேயுமே ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இந்த பக்கத்தில் சென்னையில் வந்து மதுராந்தகம் ஏரியா வரைக்கும் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் மட்டும்தான் ரெண்டு மூணு டிக்கெட்டை மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குங்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 11,000-க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் வந்து வித்து தீந்து போச்சு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 1,500 நெருக்கி தியேட்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தியேட்டர்கள் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இன்னும் ஆன்லைன் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தாமல் இருக்காங்கல்ல, அந்த தியேட்டரை நோக்கி வந்து ரசிகர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இவர் திருப்பூர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்களுக்கான அந்த சங்கத்தினுடைய தலைவர். அவர் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார், அது ஒன்று. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நீதிபதி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. இன்றைக்கு தயாரிப்பாளர் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு, அதில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இன்னொரு மாநிலத்தில் கொடுத்த தீர்ப்பு, அதில் விஜய் படத்துக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம், அது எந்த மாநிலம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தொடர்ந்து வந்து ஒவ்வொரு தடவையும் விஜயினுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது வழக்கம். தலைவா படத்தில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ரோகிரி திரையரங்கத்தில் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது ரசிகர்கள் கொஞ்சம் உற்சாகம் மிகுதியால் தியேட்டரில் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் காலி பண்ணாங்க. அதுக்கு தியேட்டர் உரிமையாளர் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டையுமே பதிவு செய்யலை. ஆனால் அது பெரிய அளவில் சேட்டலைட் மீடியாக்களில் செய்தியாக்கப்பட்டது, யூடியூப் சேனல் ஆல்சோ. ஸோ இந்த பிரச்சனையை மையமாக வச்சு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணப்பட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதே விஷயத்தை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, 4 மணி காட்சி திரையிடணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சைடில் வந்து கொடுக்கப்பட்ட ரெக்வஸ்ட்டுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு சில விஷயங்களில் முன்னிலைப்படுத்தினது. அதில் இந்த தியேட்டர்களில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது உடைக்கப்பட்ட சேர்களையும் மையப்படுத்தி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 தலை உள்ளிட்ட படங்கள் எல்லாமே, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே இந்த சிறப்பு காட்சிகளுக்கு 4 மணி காட்சி, அதிகாலை 4 மணி காட்சிக்குன்னு சொல்லிட்டு திரையிட்டப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு ரசிகர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஸோ இந்த நிகழ்வையும் மையப்படுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் தமிழக அரசு இந்த இடத்துல மையப்படுத்தி காமிச்சிருந்தாங்க. இதை கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 7 மணி காட்சிக்கு வேணால் பரிந்துரைக்கிறேன். அந்த 7 மணி காட்சி அப்படிங்கிறது இப்போ 9 மணிக்கு ஸ்பெஷல், 9 மணிலேருந்து நீங்கள் நைட்டு 1:30 வரைக்கும் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். தியேட்டர்ஸில் 5 காட்சிகள் வந்து ஒரு நாளைக்கு திரையிடலாம். அது மட்டும் இல்லாமல் 2.25 மணி நேரம் படம், இப்போ 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரம் அப்படின்னா எண்ணிக்கையை அதிகப்படுத்தலை. ஆனால் இப்போ 2.25 மணி நேரங்கிறதுனால 5 ஷோ ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த 7 மணி ஷோவுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போய் கேட்டுக்கோங்கன்னு நீதிபதி அந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்கள் சொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமானது. இனிமேல் தமிழ்நாடு திரையரங்குகள் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமேல் திரையிடப்படாது அப்படின்னு எங்களுடைய சங்கத்தில் ஒரு முடிவெடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸுக்காக ஒட்டுமொத்த திரையரங்கமே பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. இது தியேட்டரில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அவங்க வாலண்டியராக செய்கிறது அப்படிங்கிறதும் தவறான விஷயந்தான். ஸோ சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில பேர் செஞ்சாங்க அப்படின்னா நாளை பின்னா வந்து அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்கிறாங்க. சரி, இந்த லியோ படத்தினால என்ன விதமான மாற்றங்கள் வந்து இந்த சமூகத்தில் நிகழுது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் உருவாகிறார், வியாதியா வாதியா அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். ஏற்கனவே ஒருத்தன் வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஜெயிலர் படத்தினுடைய வெற்றி வரைக்கும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டார். அப்படி தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை ரஜினி செஞ்சது மாதிரி விஜயும் செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் புஜிய ஆனந்த் சைடில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத
முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களும் விஜயினுடைய மக்கள் இயக்கம் சார்பாக செய்யக்கூடிய செயல்கள் மூலியமாக தெரிய வருது. தொடர்ந்து பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அளவில் விஜயினுடைய மக்கள் இயக்கம் தீவிரமாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, விஜய் பாஜகவில் இணைய போகிறாருங்கிற மாதிரியான மதுரையில் ஒட்டப்பட்ட போஸ்டர் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் வைரலாக சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்க போகுதா அப்படிங்கிறத இந்த படத்தில் ஏதாவது ஒரு டயலாக் மூலியமாக கண்டிப்பாக சில விஷயங்களை அவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அரசியல் கட்சி தொடங்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவர் யார் சைடில் போய் நிற்கிறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா டிஎம்கே சைடில் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த ஆடியோ லான்ச் இருக்கு இல்லையா, அதற்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிஎம்கே தான் காரணங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் அரசியலுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை, வர்றதுக்கு முன்னாடியும் சில பிரச்சனைகள் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் தாண்டி விஜய் வந்து நிற்பாரா அப்படிங்கிற ஒரு குவஸ்டின். ஸோ இந்த ஆடியோ லான்ச் பஞ்சாயத்து இருந்தப்போ கூட அதையும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க தயாரிப்பாளர் சைடில், செவன் ஸ்க்ரீன் நிறுவனம். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்து ரிலீஸ் தேதியிலையும் பெரிய அளவிலான பிரச்சனைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு அரசியல் அழுத்தமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ விஜய் வந்து திராவிட பக்கம் இருக்க போகிறாரா இல்லை இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய பாஜக பக்கம் இருக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. விஜயினுடைய பேரில் இருந்தே சில விஷயங்களை நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். ஸோ சிறுபான்மையினருடைய வாக்குகள் அவருக்கு சொந்தமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவில் எடுபடும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ்நாடு கண்ட அரசியல் பாதையில் ரொம்ப எளிமையான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடியது, மக்களுடைய மனசில் எளிமையாக போய் பதியக்கூடிய அரசியலுங்கிறது இங்கே திராவிட சித்தாந்தம் தான். ஸோ அதை தான் விஜய் ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது, இங்கே அதீதமாக 80% மேலே சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஓட்டுகளை வாங்குறது தான் விஜயினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேறு கருத்துக்கள் இருக்குது. இதில் விஜய் எதை ஃபாலோ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருப்பு சட்டை போட்டாருன்னா அதை ஒரு வடிவப்படுத்துகிறாங்க. சைக்கிளில் கருப்பும் சிவப்பும் கலந்து அவர் போனார் அப்படின்னா அதையும் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ இங்கே திராவிடம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத விஜய் வந்து எளிமையாக புரிந்து கொண்டு அதை நோக்கி அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய அப்பாக்கிட்ட இருந்து கலண்டு புதிதாக ஒரு அரசியல் பாதையை ரூட்டு போட்டு தனக்குன்னு ஒரு வழியை அமைச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு நடிகர் விஜய். அந்த வகையில் லியோ படம் லோகேஷ் கனகராஜனுடைய படம், இந்த படம் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இதுக்காக டூபே போடாமல் விஜய் வந்து சண்டை காட்சிகள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது தெலுங்கு ரிலீஸ் அப்படிங்கிறது 20ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். என்னன்னா, ஆந்திர சிவில் கோர்ட்டில், சிவில் சிட்டி கோர்ட்டில் இந்த வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்துச்சு. இப்போ அதை பெட்டிஷனாக எடுத்து அதில் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தெலுங்கு பதிப்பை நாங்கள் நிப்பாட்டி வைக்கிறோம் 20ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து அவங்க ரெட் பெட்டிஷன் மறுபடியும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டயத்து வரைக்கும் வந்து தெலுங்கு அப்படிங்கிற அந்த தெலுங்கு மொழியில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் லியோ படம் வந்து திரையிடப்படாது அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மற்ற மொழிகளுக்கு பிரச்சனை கிடையாது, பட் தெலுங்கு மொழியில் ரிலீஸ் ஆகக்கூடிய லியோ படத்துக்கு மட்டும் தடை அப்படிங்கிறது கோர்ட் மூலிமா வந்திருக்கக்கூடிய உத்தரவு. இதை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் அடுத்து ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ 2 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது தெலுங்கு மக்கள் வந்து அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த திரைப்படத்தை பார்க்குறதுல சிரமங்கள் இருக்குது, பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரிலேட்டடாக நம்ம அடுத்து பேசலாம். இப்போதைக்கு வந்து விஜயினுடைய அடுத்த கட்ட வெற்றி அப்படிங்கிறது ஜெயிலர் படத்தையும் மிஞ்சி 1 நாளில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிக்கும் அப்படிங்கிற சாதனைகள் படைக்குங்கிறதா சொல்லப்படுது. வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகக்கூடிய விஜயினுடைய படம் அப்படிங்கிறது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி ஜப்பான் முதற்கொண்டு எல்லா நாடுகள்லையுமே திரையிடப்படுது. குறிப்பாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் விஜயை வந்து தன்னுடைய நிலத்துக்கு சொந்தக்காரவங்களாக தான் பார்க்குறாங்க. அப்படி வேர்ல்டு வைடாக எல்லா மக்களாலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனாக, ரசிகனாக, தளபதியாக விஜய் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமாற்ற கருத்தும் இல்லை.
அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் கிடைக்கல. பட் நேராக போய் டிக்கெட் வந்து கேட்கும்போது ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு பல்காக புக் பண்ணிவிட்டு அதை பிளாக்கில் வைக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அப்படி 500 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய டிக்கெட் இன்னைக்கு 5000 ரூபாய் வர நெருக்கி வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. காசு இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ தன்னுடைய வருமானம் ஒட்டுமொத்தமாக வந்து போட்டு தன்னுடைய தளபதிக்கு வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் அது தேவையற்றது அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த பிளாக்ல வைக்கக்கூடிய நபர்களை வந்து அரசு அடையாளம் கண்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மூலியமாக அது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. திரையரங்குக்கு வெளியில் வந்து கட் அவுட் வடித்து தன்னுடைய தலைவனை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இங்கே ஏராளமான பேர் இருக்காங்க. பாலாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல விஜய் ரசிகர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தீபாவளி விருந்து அப்படிங்கிறது இந்த லியோ படம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தடைகளை தாண்டி தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த லோகேஷ் கனகராஜின் லியோ படம், என்னுடைய அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு இவர் லோகேஷ் கனகராஜ் களமிறங்கியிருக்காரு. அந்த படம் வெற்றி படமாக மாறுவதற்கு விஜய் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.